கரூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில் நாதன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 19ஆம் தேதி அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கரூர் பாஜக வேட்பாளர் செந்தில் நாதன் 1000-க்கும் மேற்பட்ட பாஜகவினருடன் பேரணியாக தான்தோன்றிமலை கடைவீதி வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சென்றடைந்தார். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் 5 பேருக்கு மட்டுமே அனுமதி என்று கூறியதால் முன்னாள் எம்பி நட்ராயன் மற்றும் அமமுக தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செந்தில்நாதன் வறட்சியில் உள்ள ஊரில் இளைஞர் ஒருவர் செய்த வினோத செயல் ஒன்று என்ற கதையினை கூறி தனக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்று தெரிவித்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். இந்த 10 ஆண்டுகால பாரதிய ஜனதா ஆட்சியிலே ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பல நல்ல திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்லி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தாமரை சின்னத்துக்கும் ஓட்டு கேட்போம். அதே போல இங்க தமிழகத்தை பொறுத்தவரை, இந்த மாநிலத்தை பொறுத்தவரை, கடந்த 10 ஆண்டுகளில் 2 திராவிட கட்சிகள் ஏதாவது நன்மை செய்திருக்கா, குறிப்பா இந்த கரூர் பாராளுமன்றத்திற்கு ஏதாவது நன்மை செய்திருக்கான்னா எந்த நன்மையுமே செய்யல. 2 திராவிட கட்சிகளும் அரசியலை மூலதனமாக வைத்து அரசியலை மட்டுமே பேசி மக்களுக்கு எந்த நல்லதையுமே செய்யாத இந்த திராவிட கட்சிகளை ஒழித்து பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறும்.